உட்காந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாலே செம்ம அழகா இருக்கும். மூணு அணில் குட்டி சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பருப்பு போலி அத்தை வந்து செஞ்சாங்க, வெட்டி வேறு ஆவாரம் பூ. மெயினாக இங்கே வந்து மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கோங்க, மாமியார் வீட்டில். ஸோ இங்கே டே எப்படி போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளர் பண்ணலாம். வீடியோ கிளர் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளர் பண்ணலாம். காலையிலே இங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, அது எல்லாமே காமிக்கிறோம் உங்களுக்கு. காலையில் கேட் ஓப்பன் பண்ணுறப்பே குட்டீஸ் வந்துடுவாங்க, வேறு யாரும் இல்லை, கையவங்க தான். ஒரு நாலு நாய்கிட்ட இருக்குங்க, ரெண்டு கருப்பு நாய், ரெண்டு வந்து சந்தன கலர் நாய் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிஸ்கட் போடுறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு எங்களுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பல்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்கங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லியுமே காலையில் ஈவினிங்னு சொல்லிட்டு பிஸ்கட் போட்டு விடுவோம். அச்சு பாப்பா விசாக நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ மார்னிங் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கள் மாமனார் தான் போடுவார், இன்றைக்கி அவங்க வந்து வெளில போயிருக்காங்க, அதனால சரி நான் போடலாம் அப்படின்ட்டு. வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க. நம்ம ஒரே இடத்துல போட்டால் சண்டை போட்டுக்குவாங்க வேறு, அதனால் புட்டு புட்டு எல்லா இடத்துலையும் போடணும் அவங்களுக்கு. அணில் குட்டியெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து எதாவது காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. எது காய வச்சாலுமே சரி, பாதி காணாமல் போயிடும். அணில் வந்து இங்கே மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது தாங்க தஞ்சாவூர் அரண்மனை, நான் முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ எங்கள் மாடியிலேருந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா அரண்மனையோட கோபுரம்லாம் தெரியும். அதோடு பார்த்திங்கன்னா காலையில் இந்த பறவைங்க சத்தம் தாங்க செம்ம அழகாக இருக்கும். கிளி வந்து இந்த சைடு வந்து நிறையா இருக்கும். ஸோ கீச் கீச் கீச்சுன்னு கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் கீழே வந்து குருவிக்கு கிளிக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி எல்லாம் வைப்போமா. ஸோ சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க, செம்ம அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. காலையில் ஏஞ்சோடனே இந்த சவுண்டு எல்லாம் அப்படியே வெளியில் உட்காந்து சும்மா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுவும் இப்போ வந்து ஆடி மாதம் வேறையா, செம்ம காற்று வேற, உட்காந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாலே செம்ம அழகாக இருக்கும். நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசெல்லாம் இங்கே நின்று பார்த்தாலே போதுங்க, பெரிய கோயிலோட கோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தெரியும். இப்போல்லாம் கொஞ்சம் பில்டிங் கட்டினதுனால தெரியலங்க, அதுக்கு முன்னாடி இங்கே மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலே தெரியும். அதோட காலையிலே வானம் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. கத்தார்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து வெயில் பட்டையை கலப்பும், இங்கே வந்து இப்போ தான் வந்து வெயில் வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல வியூவு. அதோட அந்த சைடு மரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மேலே ஃபுல்லாக வவ்வால் இருக்குங்க. ஸோ மார்னிங் வந்து செம்ம சத்தமாக இருக்கும், ஏன்னா மார்னிங் தானே அவங்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ செம்ம சத்தமாக இருக்கும், மரத்தில் ஃபுல்லாக வவ்வால் இருக்கும். பறவைங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மூணு அணில் குட்டி சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஓடி பிடிச்சி விளாட்றாங்க பாருங்களேன், நம்மள மாதிரியே. அதிலே வந்து அடிச்சுப்பாங்க, ஒரு சில டைம் சத்தம் நல்லா வரும், கீச் 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 கீச்சுன்னு அடிச்சுப்பாங்க. ஏதோ தேடி தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க, அவங்க பாட்டிக்கு ஜாலியாக வந்துட்டாங்க. காலையிலே டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள்லாம் இளநி வெட்டி குடித்தாச்சு. எங்கள் வீட்டு எலுமிச்ச செடிங்க இங்கே பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் வந்து மே மாதம் வந்து இன்னும் நிறைய காயெலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க அத்தை. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு, இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. மே மாதம் அவ்வளோ காய் இருந்தது, நாங்கள் நிறைய பறித்தோம் அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணுறீங்க, எழுதிட்டுருக்கியா? விசாகனுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு அவங்க அப்பா, அதனால் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸில் வந்து நோட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி பண்ணிடுறான், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எழுத எழுத தான் வரும்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் விசாகன். தமிழ் இங்கிலீஷ் டெய்லியுமே வந்து எழுதணும் ஒரு பேஜுன்னு சொல்லியிருக்காரு அவர். என்னப்பா சாப்பிட்றீங்க, பேன் கேக்கா? நல்லா இருக்கா? சுட சுட இருக்கா? இது என்னென்னா போலிங்க, பருப்பு போலி அத்தை வந்து செஞ்சாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுட சுட இருக்குது. எங்களுக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தான் போலியெல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கா?
என்ன அப்பா ஏதோ டீல் சொல்லியிருக்காரு போலயே, என்ன சொன்னாரு? அதனால சரின்ட்டு வேப்ப குழந்தை சாப்பிட்ட அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐபேட் பார்க்கலாம், படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுக்காண்டி சாப்பிடுற விசாகன் நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? எம்மியா? கொஞ்சம் புளிப்பு இல்ல, அது பேர் கசப்பு. கசக்குதா? சாப்பிடு சாப்பிடு. ஆ, மென்னுட்டு நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் முழுங்க. ம், படிக்கணும்னா ஐயோ கஷ்டமாக இருக்கும் உனக்கு இல்லை? ஆ, அப்போ படிக்க தானே சொல்லுவார், படித்தா என்ன? சரி போ. என்னது அம்மா, சாப்பிட்டியா இல்லை வாயில் வச்சிருக்கியா? சாப்பிட்டாங்க பாருங்களேன். படிக்கிறத விட கசப்பாக இருந்தாலும் தின்னுடுவேன்னு சொல்லுது இந்த பையன். குட்டி தீபாவளி வேணும், தீபாவளி வேணும்ன்ட்டு ஒரே அழுகங்க. அவள் வந்து அந்த குட்டீஸோட வீடியோஸ்லாம் பார்க்குறாளா, அதில் வந்து தீபாவளியில் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரே அழுக. அதனால் சரி ஏதோ ஒன்றத்தை கொளுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காய வச்சு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சால் தான் இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு கிளம்புற டைமில் தான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பயும் பண்ணுறதுங்க. ஸோ இந்த தடவை வந்து அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப அர்ஜென்ட்டாக இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட்டெல்லாம் எழுதி வச்சு, ஸோ ஒன்று ஒன்றா எது எது ப்ரீ ப்ரிப்பரேஷனாக பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் அதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குளியல் பொடிக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஐயங்கடை தெருன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நாட்டு மந்த கடைலாம் இருக்குது. அங்கே போயிட்டு நான் குளியல் பவுடருக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். அந்த கடையில் எல்லாமே வாங்கியாச்சுங்க, குளியல் பொடி அரைக்கிறதுக்காண்டி திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து வெயிலில் காய வைக்கணும், அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காய வச்சுக்கலாம். பூந்தி கொட்டை இது வந்து ஜஸ்ட் நுர வர்றதுக்காக மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். நாங்கள் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் இது வந்து சம்பங்கி பூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் வெட்டி வேறு ஆவாரம் பூ, காற்று ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து செம்பருத்தி பூ வந்து பறந்து போயிடுதுங்க, அதுவும் இதில் வந்து பன்னீர் ரோஸும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்துட்டு வேப்பலை வந்து முன்னாடியே காய வச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீலு துளசி இலையும் வச்சுருக்கேன். இது வந்து வசம்பு, கோரைக்கிழங்கு, பூலான் கிழங்குங்க. இது வந்து கார்போக அரிசிங்க. நான் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க, அதனால தான் இது எல்லாமே வந்து நான் வந்து குளியல் பொடிக்காக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1 இயர் குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாரில் இதெல்லாம் காய வச்சு அரைக்க மில்லு இருக்குமான்னு தெரியலங்க, அதனால தான் சரி இங்கேயே காய வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலாக மாவு மில்லு, மிளகாய் தூள் இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் அரைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. எங்கே வந்திருக்கோன்னா குறிஞ்சி மெட்ரோ வந்திருக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். விசாகன் குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. விசாகனுக்கு நிறைய ரெட் இருக்குது, அதனால் ரெட்டு வேணாங்கிறாரு. ஸோ அடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம் எது செட் ஆகுதுன்னு. எதுப்பா பிடிச்சிருக்கு? இது நல்லா இருக்கா? இது பாண்டா பாரு, பாண்டா இருக்கு, இதுல பாண்டா இருக்கு, பிடிச்சிருக்கா? மெயினாக இங்கே வந்து மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் இயற்கை விசாகனுக்கு வந்து 3 இயர்ஸில் எடுத்த ட்ரெஸ்ஸு இன்னுமே வந்து நல்லா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அக்ஷரா கூட அதில் ஒரு 2 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 வயசு இருக்கப்போ தீபாவளிக்கு வந்து எடுத்தோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் வச்சுருக்கேன். அச்சுக்கு போடுற பாருங்கள், இன்னுமே நல்லா இருக்கு அதெல்லாம். அதனால தான் சரி நீங்கள் வந்தாச்சு. ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் நல்லா வரும். இந்த டிஷர்ட் வந்து 600 வருது, பட் வந்து ஒரு கண்டிப்பாக வச்சு அவனுக்கு சைஸ் பார்த்தோம்னா இது ஒரு 3 வருஷமாவது போடலாம். அச்சுக்குடிக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்காப்பா? சைஸ் ஓகேவா? கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், மெயினாக மெட்டீரியல்ஸ் வைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்குல்லங்க. என்ன ரேட் வருது? 350 கிட்ட வருது. பிடிச்சிருக்கா? உட்காந்து சத்தம் வருது இல்லை, அதனால அதுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு பாயிண்ட் பாயிண்ட் ஏறி உட்காந்துட்டு இருக்குதுக்காகவே. அச்சு நல்லா இருக்கா? ஆ உட்காருங்க. என்னாச்சு? இது வேணுமா? ஆ
இதெல்லாம் அது எல்லாமே நாங்கள் போடுற கண்ணாடி. இந்த இதுதான் இதுதான் கிட்ஸ் கண்ணாடி. கிட்ஸோடது இடேண்டா அக்ஷரா, எல்லா கண்ணாடியும் எடுத்துட்டு போக கூடாது. ட்ரெஸ் எடுக்க வந்தாலும் இங்க வந்து குட்டீஸ் எல்லாம் இந்த குட்டீஸ் கலெக்ஷன்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய விதவிதமா வித்தியாசமா தான் இருக்கு. பார்ப்போம். கார் நல்லா இருக்கா? வாங்கிட்டியா அப்பா கிட்ட? வழியா ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு கிளம்ப போறோம். அடுத்த கடை என்ன கடைன்னு எங்களுக்கே தெரியாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து பாம்பே ஸ்வீட் ஸ்டால் வந்திருக்கோம். பாம்பே ஸ்வீட் ஸ்டால் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க போலங்க, எங்களுக்கே தெரில. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். என்ன வேணும் பாப்பாக்கு? ஜூஸா? ஜூஸ்ன்னொடனே ஓடுறது பாருங்க அச்சு பாப்பா. ஒரு ஜூஸுக்கு இந்த டான்ஸ் அடாச்சு. புரியுதா? நீ கொடு. தீபாவளி வர்றதுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. அதுக்குள்ளார தீபாவளியா விசாகனுக்கு? அச்சு தைரியமா வெடிக்கிறியே இந்த தடவை. ஹாப்பியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.